கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்னிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 42-43 இந்த ரெண்டு வசனங்களையும் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 42-43 வசனங்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவன் இவர் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். எனக்கு அருமையான தேவச்சானமே, சிலுவை குறித்தான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது சந்தோஷத்தை சமாளித்து கொடுப்பதாய் இருக்கிறது. இந்த காலங்களில் நாம் அதிகமாய் சிலுவையை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். அந்த சிலுவை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடையாது. சிலுவை அந்த நாட்களில் ஒரு அவமான சின்னமாக கருதப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவ சேற்றில் விழுந்து அவமானமாய் வீழ்ந்து கிடந்த நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு வெற்றி சின்னமாக காணப்படுகிறது. ரட்சிப்பின் அடையாளம் அந்த சிலுவை. எனக்கு அருமையான தேவச்சானம், ஆனால் அந்த நாட்களில் சிலுவையில் அறைந்த அந்த பிரதான ஆசாரியர், வேதவாரகர், மூப்பர்கள், அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு அறையப்பட்ட கள்ளர்கள், வழிபொக்கர்கள், வேடிக்கை பார்த்தவர்கள், அத்தனை பேரும் என்ன செய்தார்கள்? இவன் பெரிதாய் இஸ்ரவேலை மீட்க வந்த ராஜா என்று வல்லவா நினைத்தோம். ஏனென்றால் இந்த விசாரணையின் போது அவர் சொல்கிறார், நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்டபோது, ஆம், நான் யூதருக்கு ராஜா. ஏனென்றால் அந்த நாட்டிலே யூத ஜனங்கள் ரோம பேரரசிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அந்த அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை தான் மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு வந்தார் என்று சொல்லி ரோமர்கள் நினைத்தார்கள். அப்படித்தான் யூதர்களும் அவங்க கோல் மூட்டி வைத்திருந்தார். ஆகவேதான் அவர்கள் சொல்கிறார்கள், நீர் இந்த யூத ஜனங்களை ரட்சிப்பதற்கு விடுவிப்பதற்கு வந்த ராஜாவா இருந்தால் ஏன் இப்படி சிலுவையில் தொங்குகிறீர்? நீர் தேவனுடைய குமாரன், உமக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, அற்புதம் செய்தீர் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் முதலாவது நீ சிலுவையிலிருந்து உன்னை ரட்சித்துக்கொள், நீ அதிலிருந்து வெளியே வா. உண்மையாகவே நீ தேவனுடைய குமாரனாயிருப்பாரானால் அந்த பிதா உன்னை விடுவிக்கட்டும், உன்னை ரட்சிக்கட்டும், அப்பொழுது நாங்களும் அதை விசுவாசிப்போம் என்று சொல்லி கேலி பேசுகிறார். ஓ, எனக்கு அருமையான தேவச்சனம். அப்போ இன்றைக்கு இதுதான் இன்னைக்கு நம்முடைய கார். அன்னைக்கு சிலுவையிலே அவர் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியும், விடுவித்துக் கொள்ள முடியும். அவர் நினைத்திருந்தால் அது சிலுவையிலிருந்து மறைந்து போயிருக்கலாம், அல்லது சிலுவையை சுமந்து அவர் நடக்க தேவையில்லை, சிலுவையிலே நடந்து எருசலேம் வீதியில கடந்து வந்திருக்கலாம். கண்டவர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர் சிலுவையிலே காயங்களை ஏற்று மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே உயிர் நீத்தார், தன் ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக எடுத்துக்கொள்ளலாம்? ரோமர் 5:10. ஏன் இயேசு கிறிஸ்து அவ்வளவு வல்லமை அதிகாரம் இருந்தோம் தன்னை ரட்சித்துக் கொள்ளவில்லை? அவர்கள் கேள்விகளுக்கு அன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாமே, அந்த வேதனைகள் மத்தியில் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறாள், கொண்டிருக்கலாமே, ஏன் அப்படி செய்யவில்லை என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். அதற்கான பதில் ரோமர் 5:10 இருக்கிறது, வாசிக்க கேட்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்போ அந்த சிலுவையிலே அவர் தன் ஜீவனை விட்டதுனாலதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் அன்னைக்கு சும்மா தன் ஜீவனை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கல. எதற்காக? இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். இல்லைன்னா அவர் ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, வேறு விதமான ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கலாமே. அப்ப தன் ஜீவனை கொடுத்ததினால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சரீரத்தில் ஜீவனோடு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் மறித்தாலும், நம்முடைய சரீரம் மறித்தாலும் நம்முடைய ஆத்மா மறித்து போகாது, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான தேவச்சரம்,
இதையெல்லாம் உணராத அவர்கள் அந்த வேதபாரகர் பரிசேயர் மூப்பர்கள் கள்ளர்கள் எல்லாரும் அவரை என்ன செய்தார்கள் கேலி பேசினார்கள். இன்றைக்கு கூட அப்படிதான் சொல்லுகிறார். ஏன் உங்க சாமி சிலுவையை சுமக்கணும், ஏன் சிலுவையில் அறையணும், இதெல்லாம் என்னையா காரியம் என்று சொல்லுகிறார். ஆனால் வேதத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் தப்பு செய்யும் போது அவனுக்கு தண்டனை உண்டு. பாவம் செய்தால் அந்த ஆத்மா மரணத்துக்கு நேராக போய்விடும். பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த மனுஷன் எந்த மனுஷனோ அந்த பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம், அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த காலகட்டத்தில் ஒரு தண்டனைக்குரிய குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைக்குரியவர்கள் சிலுவை மரத்தில் தொங்கப்பட வேண்டும். நாங்கள் ஆமான் காலத்திலே தூக்கு மரம் என்று எழுதப்பட்டிருக்கும், தூக்கிலே தொங்க போடுவார்கள், அந்த கயிறை கட்டி அதில் தூக்கிலே போடுவார்கள். ஆனால் நம்ம ரோம பேரரசின் காலத்திலே அந்த மரண தண்டனை எப்படி நிறைவேற்றப்பட்டது என்றால் சிலுவையில் அரைந்து கொள்வார்கள். இந்த காலகட்டங்களிலே எலக்ட்ரிக்கல் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் சுமப்பதற்காக என்ன செய்தாராம், தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 அது எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றார். அப்போ ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காகத்தான் தன்னுடைய வார்த்தையை மாம்சமாக்கி குமாரனாக இந்த பூமியிலே அனுப்புகிறார். அப்ப எல்லா மனுஷனுடைய பாவங்களை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். சிலுவை என்பது மரண தண்டனை. ஒரு பாவம் செய்கிறவனுக்கு தண்டனை சிலுவை. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா மனிதருடைய பாவங்களையும், நாம இப்பொழுது அப்பொழுது உள்ளவர்கள் இப்பொழுது பிறக்கிறவர்கள் வருகையின் பரியந்தம் பிறக்கிற அத்தனை பேருடைய பாவங்களையும் அவர் அன்றைக்கே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப அந்த சிலுவையிலே அவர் பாவங்களை சுமப்பதற்காகவே தேவனால் அனுப்பப்பட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து வளர்ந்து 30 வயது ஆகிறது, பிறந்து 30 வயசு ஆகிறது. தேவனுக்கு அடுத்த ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து அவர் கடந்து வருகிறார். வருகிற வழியில யோவான் ஸ்நானர் அங்கே ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கான். ஞான ஸ்நானம். அவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறான், ஆவிலே உணர்ந்து கொண்டு. யோவான் 1:29 ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறான், உலகத்துக்கு அதை அறிவிக்கிறான். வாசிக்க கேட்கலாம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏனென்றால் அன்னைக்கு பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து மனுஷனாக மாம்சத்தில் வருகிறார். அவரை பார்த்து இவர்தான் பாவத்துக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி என்று அவன் வெளிப்படுத்துகிறான். எனக்கு அருமையான தேவசரமே, ஜனங்களே ரட்சிக்க வந்தவர் தன்னை ரட்சிக்க முடியாதா? அவ்வளவு வல்லமை இல்லாதவரா? ரட்சிக்க கூடாத விலைக்கு கத்தோடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியும், மற்றவர்களையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அந்த சிலுவையிலே மரணத்தை அவர் ருசிக்கவில்லை என்றால் இதுக்கு உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் கிடைத்திருக்காது. அதனால்தான் அந்த நேரத்துல அவர் அவ்வளவு கேலி பேசியும் அவர் சிலுவையிலிருந்து இறங்கவில்லை, சிலுவையிலிருந்து புடுங்கி கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் இல்லை, மற்றவர்களுக்கும் எந்த காரியத்தையும் அவர் செய்யவில்லை. ஆனால் அதை அறியாதவர்கள் அன்னைக்கு ஆகடே மணி நேரம் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கேள்விக்குள்ளோடு இருப்பீர்களானால் அந்த கேள்விக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைத்து விட்டது. சிலுவையினால்தான் நமக்கு ரட்சிப்பு. இதற்கு விளக்கங்களை நான் கொடுக்க வேண்டும். அன்னைக்கு சிலுவையோடு சம்பந்தப்பட்ட சிலர் அன்னைக்கு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து தான் அன்னைக்கு சிலுவையிலிருந்து தன்னை ரட்சித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த சிலுவையோடு சம்பந்தப்பட்ட அநேகர் அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டார்கள். அதிலே ஒருவன் சிரேனே ஊரான் ஆகிய சீமோன். லூக்காளுன சுவிசேஷம் 27:32 வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 27:32, சிரேனே ஊரான் ஆகிய சீமோன் எனப்பட்ட மனுஷன் அவரை கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இப்பொழுது
பிலாத்து அரண்மனையிலிருந்து கொல்கத்தா மலைக்கு எஸ்லேம் வழியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவை சுமக்க வைத்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வேளையிலே அங்கு எஸ்லேமுக்காக வருகிற ஒரு மனுஷன் வருகிறான். அவன் சிரேனு என்ற ஊரை சார்ந்தவன். அவனுடைய பெயர் தீமோ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் கொஞ்சம் கருப்பு கலரா இருந்த உடனே இந்த யூதர்கள் என்ன நினைத்தார்கள், இவன் யாரோ ஒரு வழி போக்கன் என்று சொல்லி அவனை உடனே இந்த சிலுவையை அவனை தூக்கி கொண்டு வரும்படியாக நிர்பந்தம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கும் பாருங்க, எளியவனா இருந்தா நிர்பந்தம் பண்ணுவாங்க, பலவந்தம் பண்ணுவாங்க. இந்த நாட்களில் பாருங்க, மக்களை இந்த மாதிரி இழிவான தொழிலை செய்ய வைத்து ஜாலியாக மாற்றிவிட்டார்கள். தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் மியூட்டை போடுங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மியூட்டை போடுங்க, தயவுசெய்து எல்லாரும் மியூட்டை போடுங்க. அப்போ அந்த பாருங்க, அந்த ஒரு எளியவனா இருந்தபடினா அவன் நிர்பந்தம் பண்ணி அவனை அவமானப்படுத்தும்படியே சிலுவை அவனை சுமக்க வைக்கிறார்கள். அன்னைக்கு சிலுவை சுமப்பது ஒரு அவமானம். எத்திலேமுக்கு வந்தவன் முதுகல அந்த சிலுவையை சுமக்குகிறார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அவன் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த சிறைனே ஊரை சார்ந்த இந்த சீமோனை குறித்து நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், எப்படி அவன் மூலமா ரட்சிப்பு உண்டாயிற்று என்பதெல்லாம் கருத்திரத்தில் இருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் யூத ஜனங்கள் சுதந்திரிக்கப்படுகிறார்கள். இதைக்கிய ராஜா காலத்துல அங்கு எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபோது 70 வருஷம் சிறை இருக்கும், கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆகிவிட்டது. வந்த ஒவ்வொரு ராஜாக்களும் இந்த யூதர்களை அடிமைகளாக பல இடங்களில் கொண்டு போய் விட்டார்கள். அதுல சில யூதர்கள் எங்கே வந்தார்கள் என்றால், அந்த லிபியா என்ற தேசம், இன்னைக்கு நீங்கள் ஆப்பிரிக்க கண்டத்தின் படத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் மேல் பகுதியில இந்த லிபியா இருக்கும், எகிப்துக்கும் மேல மத்தியத்திரை கடலை ஒட்டி லிபியா என்ற தேசம் இருக்கு. கட்டாஃபி என்பவர் ஆட்சி செய்தார், அவர் கொல்லப்பட்டார், அப்படிப்பட்ட அந்த தேசம் லிபியா. அந்த தேசத்துக்கு இவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்ப இங்க யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு பல இடங்களில் பிரதர் நீங்க மியூட்ல இருக்கீங்க பிரதர், பிரதர் மியூட் எடுத்துருங்க. பிரதர் மியூட் எடுத்துருங்க பிரதர். அன்மியூட்ல தான் இருக்கு. இப்போ கேக்குது ஐயா, முன்னாடி கேக்கல, இப்போ கேக்கு. முதல்ல இருந்தே அன்மியூட்ல தான் இருக்கு. அப்ப அந்த லிபியா தேசத்துக்கு அந்த காலத்துல, அது லிபியா இப்போதைக்கு லிபியா, அந்த வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸுக்கு இவங்க கொஞ்சம் அங்க போயிட்டாங்க. காலகட்டங்களிலே அங்கே கிரேக்கர்களுடைய ஆதிக்கம் வந்தது. அப்ப இவர்கள் கிரேக்க மொழியை பேச ஆரம்பித்தார்கள். தங்களுடைய எபிரேய மொழி இவர்களுக்கு மறைந்து போய்விட்டது. கிரேக்க மொழியை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் தெய்வத்தை விடவில்லை. ஆண்மக்கள் வருஷத்துல 3 முறை எருசலேம் ஆலயத்துக்கு வர வேண்டும், அது கட்டளை. ஆனால் மறக்காமல் அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். இப்போ எருசலேம்லே பஸ்கா பண்டிகை. அப்போ பஸ்கா பலியில் கலந்து கொள்வதற்காக பொருத்தனையோடு இந்த சிரேனேங்கிற ஊர்ல இருந்து சீமோன் வழிநடையாக புறப்பட்டு வருகிறான். அவன் எரிகோ வழியாக வந்து இந்த எருசலேம் பாதையில் தான், இந்த கொல்கத்தா பாதையின் வழியாகத்தான் எருசலேம் போக வேண்டும். அப்போ போற வழியில தான் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து வருகிற இந்த அனுபவத்தை பார்க்கிறான். பொதுவாக லிபியாவில் இருக்கிறவர் கொஞ்சம் கருப்பு கலந்தவர்களா இருப்பார், கருப்பாக இருப்பார் அந்த சூழ்நிலை, அந்த கிளைமேட் நிமித்தமா. இவர்கள் என்ன செய்கிறார்கள், அது கிரேக்க மொழி வேற பேசுகிறவர்கள். இவர்கள் பிறப்பால் யூதர்கள், இனத்தால் யூதர்கள் என்பதை அறியாததுனால அவனை நிர்பந்தம் பண்ணி நினைச்சிட்டாங்க,
சிலுவை அவன் மேல வச்சாச்சு. அவனை அடிமையாக நினைத்து சிலுவை வைத்தார். இப்போ இந்த சிறையனே உறவை சீமோன் ஆலயத்துக்கு வந்தவன் சிலுவை சுமக்கிறான். அந்த சிலுவையில ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தங்கள் இருக்கிறது. ரத்த காயங்கள், காயத்திலாம் வழிந்த ரத்தம் அதிலே வழிந்தோடி கொண்டு இருக்கிறது. ரத்தம் கட்டாயம் அவன் மேல பட்டிருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் வேதத்துல அவனை குறித்து எழுதப்படவில்லை, ஆனா ஆராய்ச்சியாளர்கள் சரித்திரத்துல சில இடங்களில் எழுதப்பட்டிருக்க. அவன் என்ன செய்கிறா, இப்போ எருசலேமுக்கு வந்தவன் அங்க எத்தனை நாள் இருந்தானோ தெரியாது. திருப்பி அவன் சிறையினருக்கு போயிட்டான். போய் இந்த இயேசு கிறிஸ்துவை அவன் அங்கே அறிக்கை செய்திருக்கிறான். எந்த மேசியா வருவார் என்று சொல்லி எருசலேமுக்கு வருஷ வருஷம் போனானோ, அவன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தன்மேல் பட்ட மாத்திரத்திலேயே இவர்தான் உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியா என்பதை அறிந்து கொண்டு அவன் ஆதி அப்போஸ்தலர் 120 பேரோடு கூட அவன் கொஞ்ச நாள் இருந்து விட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தெல்லாம் பெற்று அவன் சுவிசேஷத்தை சொல்வதற்கு மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறான். வந்து அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து சபை நாட்டப்படுகிறது. அந்த காங்கிரிகேஷன் பேர் சிரேனியன் காங்கிரிகேஷன், சிரேனியன் காங்கிரிகேஷன். அது இன்றைக்கும் லிபியாவிலே அவிகான் என்கிற இடத்துல அந்த சிரேனியன் காங்கிரஸ் காங்கிரிகேஷனுடைய டயசிஸ் இருக்கிறது. வெஸ்டர்ன் ஆப்பிரிக்க பகுதிகளில இந்த சிரேனியன் காங்கிரிகேஷன் இவர்கள் மூலமாய்த்தான் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்தார்கள். இவர்கள் பிறப்பால் இனத்தால் யூதர்களாய் இருந்தாலும் மொழியால் கிரேக்க மொழி பேசுகிறவர்கள் என்று நன்றாக தெரிந்தது. இதை குறித்து சில சாட்சிகளை நான் சொல்ல வேண்டும். இப்ப என்னாச்சு, இப்போ ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை எருசலேமில் இருக்கு, பேதுருடைய தலைமையில இருக்கு. அவர்கள் பல இடங்களுக்கு சீஷர்களை, அந்த ஆதி அப்போஸ்தலர்களை பல இடங்களுக்கு அனுப்புகிறார்கள். அதுல அப்போஸ்தலர் 19:19-20 இந்த வசனங்களை நல்லா குறித்து வைத்திருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சரித்திரம், இதெல்லாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 19:19-20 அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழுமின உபத்திரவத்தினாலே ஏவப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்க்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம், அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி தெரிந்தார்கள். இப்ப ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிறான், முதல் இரத்த சாட்சி. உடனே இந்த யூதர்களுக்கு அந்த அப்போஸ்தலருக்கு பயம் வந்துச்சு. அவங்க பல இடங்களுக்கு சிதறிட்டாங்க. எருசலேமை விட்டு அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் சிதறடிக்கப்பட்டு சீப்புரு, இன்னும் பல பட்டணங்கள், அந்தியோகியா இங்கெல்லாம் போயிட்டாங்க. போய் அங்கே சுவிசேஷ பணியை அவர்கள் செய்கிறார்கள், அங்கே போய் செய்கிறார்கள். இப்போ இதுல இந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில இங்க வந்த இந்த சீமோ இப்ப சிரேனே பட்டணத்துல போய் செய்கிறான். அது கிரேக்கருடைய ஆட்சிக்குள்ள இருக்கிறது, கிரேக்க மொழியில் செய்கிறான். இந்த சபை வளர்கிறது. இப்ப இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். மார்க் 15:21 இந்த சீமனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மார்க் 15:21 சிரேனே ஊரானும் அலெக்சாண்டர் ரூஃபுக்கும், ரூப்னா ரூஃபஸ், அலெக்சாண்டர் ரூஃபஸுக்கும் தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை பலப்படுத்தும். பாருங்க, இல்ல விளக்கமா கொடுத்துருக்கு. அந்த சிறேனே உரனாக சீமோன், ஏன்னா சுவிசேஷம் பின்னாளில் எழுதப்பட்டது. பரிசுத்தாவின் துணையோடு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் தான், ஆனால் பிற்காலத்தில் தான் அதை எழுதுகிறார். எழுதும் போது இந்த சீமோனை, ஏன்னா சீமோன் பேதர் வேற இருக்கிறார், இந்த சீமோனை குறித்து எப்படி எழுதுகிறார்கள், சிறேனே ஊரான் இவன் யாருக்கு தகப்பன், அலெக்சாண்டருக்கும் ரூஃபஸுக்கும் தகப்பன் என்று எழுதுகிறார். இவரா அந்த சுவிசேஷத்தை சொல்லி தன் பிள்ளைகளை ரட்சிப்புடன் நடத்திருக்கிறார், நடத்தி அவங்க சுவிசேஷத்தை சொல்றாங்க. யாருக்கு, கிரேக்கர்களுக்கு, கிரேக்க மொழி அறிந்த யூதர்களுக்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், அற்புதங்களை செய்கிறார்கள். இங்க ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை எப்படி வருகிறதோ அதே போல சிரேனே பட்டணத்துல இந்த சபை உருவாக்கப்படுகிறது.
வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சிரேனிய சபையில் இருந்து இவர்கள் அந்தியோகியா பட்டணத்துக்கு போறாங்க. அந்தியோகியாவில் கிரேக்க மொழி தெரிந்த யூதர்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டு அந்தியோகியாவில் இருக்கிறாங்க. அது சீரிய தேசத்தில் இருக்கு. அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லி அங்கே ஒரு சபை நிறுவுகிறாங்க. உடனே ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் ஒரு பிரச்சனை வருது. இப்படி நம்முடைய மார்க்கம் இல்லாமல் நம்முடைய இனம் இல்லாதபடி கிரேக்கர்கள் மத்தியில் யாரோ வந்து சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அது யார் என்று பார்ப்பதற்காக பவுலையும் சீலாவையும் அனுப்புறாங்க. நல்லா தெரிஞ்சவங்க பவுலையும் சீலாவையும் என்கொயரி கமிஷனுக்கு அனுப்புறாங்க. மன்னிக்கணும், பவுலையும் பர்ணபாவையும் அனுப்புறாங்க. இதுல இந்த பர்ணபாவுக்கு கிரேக்க மொழி தெரியும். பவுலுக்கு அவன் கமாலியலின் பாதத்தில் கத்தறிந்தவனாக இருந்தாலும் ஹீப்ரும் ரோமனும் தான் தெரியும். ஆனா இவனுக்கோ என்ன மொழி தெரியும்? பர்ணபாவுக்கு கிரேக்க மொழி தெரியும். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் அவருதான். இப்போ பவுல் பிரசங்கம் பண்ண இவர் கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த சபை குறித்து நல்ல ரிப்போர்ட்டை அந்தியோகியாவில் இருந்து இங்கே அனுப்புகிறாங்க. நல்ல சபை. முதல்ல கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்டின்கிற பெயர் எங்கேருந்து வந்தது? கிறிஸ்தவங்கிற பெயர் இந்த அந்தியோகிய சபையில் எருசலேமில் வரல, அந்தியோகியில் தான் வந்தது. அதுக்கு காரணம் யார்? இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனும் அவனால் மீட்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீட்கப்பட்ட அவனுடைய பிள்ளைகள் அலெக்சாண்டரும் ரூஃபஸும் தான் அதற்கு காரணமாக இருந்தார்கள். இது சிரேனியன் பிரஸ்பிடேரியன், சிரேனியன் காம்ப்ளிகேஷன் என்று அழைக்கப்பட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் பிஷப்பாக அலெக்சாண்டர் ரூஃபஸ் இவங்கெல்லாம் அதில் வராங்க. இவங்க கிரேக்க மொழி, எருசலேமில் இருக்கிறவங்க ஹீப்ரு மொழி. ஆனால் தெய்வம் ஒரு நன்றாக தெரிந்தவங்க. உலகம் முழுவதும் பல மொழிகள் இருக்கலாம், பல இனம் இருக்கலாம், ஆனால் தெய்வம் மாத்திரம் ஒருத்தர் தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், பல இனம் இருக்கலாம், பல மொழி இருக்கலாம், ஆனால் தெய்வம் மாத்திரம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது, அதில் வேற எந்த தெய்வத்தையும் வைக்கவும் முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இனம் மதம் மொழி எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் தெய்வம் மாத்திரம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஈபுரு மொழியில் இங்கே சபை, அங்கே கிரேக்க மொழியில் அங்கே சிரேனியா ஊர்லேருந்து ஊழியம், இவ்வளவு சிறப்பான ஊழியம். இதை குறித்து அவர்கள் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. இந்த சபையில் தான் அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறான். அவன் என்ன சொல்கிறான்? எருசலேமில் பஞ்சவரம் அப்படின்னு சொல்லி இந்த சபையிலேருந்து காணிக்க பிரித்து பவுலும் பர்ணபாவட்டையும் கொடுத்து நீங்கள் தலைமை சபைக்கு ஒன்று கொடுங்க. சபைக்கு டைத்து கொடுக்கறது, தசவா கொடுக்குற அனுபவம் பக்குவம் அன்னைக்கு அங்கே வந்திருக்கு. நான் இன்னைக்கு கர்த்தருக்கு தசவம்பம் கொடுக்கணும், ஆனால் சபைகளுக்கு தசவம்பம் கொடுக்குற ஒரு பழக்கத்தை அந்த நாட்கள் இந்த சிரேனே சபையின் ஊழியங்கள் தான் வந்தது. பாருங்க எங்கெல்லாம் அந்த சுவிசேஷம் பரவி இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோமர் 16:13 பவுல் நிருபத்தை எழுதி முடிக்கும்போது அதில் ஒரு நல்ல ஒரு வாழ்த்துதலை கொடுவார். அதை வாசிக்கலாம், ரோமர் 16:13. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூஃபையும் ரூஃபஸையும் எனக்கு தாயும் அவனுடைய தாயும் ஆகிய இது யாரு? மிஸ்ஸஸ் சீமோன். இப்ப சீமன் மறித்திருக்கிறார். இப்ப பவுல் என்ன செய்யறாருன்னா, பவுல் ஏற்கனவே அங்க போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்து அந்த நிருபம் எழுதும் போது எனக்கும் தாயாகிய அலெக்சாண்டர் ரூஃபஸ்க்கு மாத்திரம் இல்ல, எனக்கும் தாயானா அந்த அளவுக்கு அவள் அந்யோன்யமாய் பழகிருக்க அந்த கிறிஸ்துவின் அன்பில் இணைக்கப்படும். அப்ப கிறிஸ்துவின் அன்புக்கு மதம் இனம் மொழி எதுவுமே தடை கிடையாது. கிறிஸ்துவின் அன்பு இருந்தா எல்லாரும், அதுதான் உலக சிநேகம். அல்லேலூயா, அதுதான் உலக சிநேகம். உலக சிநேகம் இல்ல, கிறிஸ்துவின் அன்பு நம்ம எல்லாரையும் சகோதர சிநேகத்துக்குள்ளாய் கொண்டு வருது. சகோதர சிநேகத்துக்கு இனம் மதம் மொழி எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன செய்யுது? ஓ நீ அந்த ஜாதியா, ஓ நீ இந்த ஊருக்காரனா, ஆடாடா நீ தெலுங்குக்காரனா, ஓ நீ தமிழ்காரனா, நீ மலையாளியா, இன்னைக்கு பாகுபாடு பண்ண மலையாளிக்கு மலையாளி சர்ச்சு இல்லை. கிறிஸ்து ஒருவர் தான், ஆனால் சகோதரத்தை மாறா ஒன்று போல இருக்கணும். கேரளாவில் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நாம ஒன்று தான், அசாமில் கிறிஸ்தவனாக இருக்கணும் நாம சகோதரர்கள் தான், யூபியில் ஒரு கிறிஸ்தவன் இருந்தால் அவனும் நமக்கு சகோதரன் தான். அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, யுக்ரைனில் இருந்தாலும், ரஷ்யாவில் இருந்தாலும், சீனாவில் இருந்தாலும் சரி, அவர்களும்
கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் நம்முடைய சகோதரர்கள். அப்ப அந்த அன்னைக்கு பாருங்க, ஒரு சிலுவையை சுமந்த ஒரு சீமோன் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அந்த பலவந்தம் பண்ணப்பட்டு சிலுவை சுமந்த அந்த சீமோன் ரட்சிக்கப்பட்டு ஆதியப்பசலோடு இணைந்து அபிஷேகத்தை பெற்று தரிசனத்தை பெற்று சொந்த ஊர்ல போய் சுவிசேஷம் செய்து தன் குடும்பத்தை ரட்சிப்புக்களை நடத்தி அந்த பிள்ளைகளின் மூலம் சிறைனே ஊரில் மாத்திரமல்ல கிரேக்க மொழி பேசுகிறவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கடந்து போய் சபைகளை ஸ்தாபித்தான். சீரிய தேசத்துல போய் அந்தியோகியாவில சபைகளை ஸ்தாபித்து அந்தியோகியாவில தான் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரையும் அவன் பெற்றுக் கொடுத்தான். அவன் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நம்பர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு தெரியாது. அது பரலோகத்திலே நியாயத்திற்கான கட்டாயம் தெரிய வரும். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு வழி போக்கனாய் வந்தவன் மீது பலவந்தமான. இன்னைக்கு நம்முடைய வழியிலே எத்தனை பேரை நாம் சந்திக்கிறோம். அந்த சந்திக்கிற மக்கள் மத்தியில நாம் பலவந்தம் செய்ய வேண்டும். இன்னைக்கு மதமாத்த தடை சட்டம் நிர்பந்தம் பண்ணுகிறார்கள், திணிக்கிறார்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, அவன் சொல்லிட்டு போட்டோம், அது உண்மை. நம்ம செய்யதான் செய்யணும். அவன் தடுத்தாலும் சரி, நம்மளை பிடிச்சு போட்டாலும் சரி, நாம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி சில காரியங்கள் பலவந்தம் செய்யத்தான் வேண்டும். எதை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். மத்தேயு 11:12 லூக்கா 16:16 இதை வாசிங்கள். சுவிசேஷம் எப்படி பலவந்தம் செய்யப்பட்டது என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 11:12 வாசிக்கலாம். யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் சுவிசேஷம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. லூக்கா 16:16 நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமா இதுல பிரவேசிக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள பலவந்தமா பிரவேசிக்கணும் சுவிசேஷம் சொல்லிதான் வேணும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை சொல்லாதிருப்பேனானால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை சொல்லுவது எல்லார் மேலும் விழுந்த கடமை. பலவந்தம் பண்ணத்தான் செய்யணும். இன்னைக்கு அரசாங்கம் எதிர்க்கும், தடுக்கும், நம்மளை நொறுக்கும், சிறையில் போடும், எல்லாம் நடக்கும். ஆனால் நாம் பலவந்தம் பண்ணும். முதல்ல உங்க குடும்பத்தை பலவந்தம் பண்ணுங்க, நண்பர்களை பலவந்தம் பண்ணுங்க, தெருவில் உள்ளவங்களை பலவந்தம் பண்ணுங்க. இப்படியாக நான் ஒரு பலவந்தம் பண்ணத்தான் வேண்டும். இது நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அப்ப சுவிசேஷம் கட்டாயம் திணிக்கப்பட வேண்டும். அப்படி திணிக்கப்படுவது இன்னைக்கு உலகம் அது ஜீரணிக்கல. இன்னைக்கு ஜீரணிக்க மறுக்கிறார்கள், போலியாக நம்மை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனா இது நம்ம மேல் விழுந்த கடமை. அந்த சுவிசேஷத்தை எப்படி திணிக்கணும் என்பதெல்லாம் நாசுக்காய் செல்ல வேண்டிய காரியங்களும் இருக்கு, பகிரங்கமாய் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது. அதை குறித்து நாம் இன்னொரு நாள். ஆனா எப்படியோ அன்னைக்கு சிலுவையை சுமந்த ஒருவன் மேல பலவந்தம் பண்ணினார்கள். அவ முட்டாதனமா பண்ணாங்க. சிலுவைய முட்டாதனமா தூக்கி இன்னொருத்தன் தலையில வச்சாங்க. அது என்ன ஆச்சு? சுவிசேஷம் எங்கேயோ போயிட்டு, சீரிய தேசத்துக்கு போயிட்டு, லிபியா தேசத்துக்கு போயிட்டு, வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு, அங்க ஒரு பெரிய டயோசிசனே உருவாயிட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, சிரேனியன் காங்கிரிகேஷன். எனக்கு அருமையான தேவச்சன் ரட்சிப்பு எவ்வளவு காட்டத்தை போல பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. நாம இந்த மாதிரி சின்ன காரியம் செய்திருக்கோமா? வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில வெறும் சர்ச்சைக்கு போற வழிபோக்கரா இருக்கிறோம். ஆனா சிலுவையை சுமக்கிற வழிபோக்கனா இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை பிரயாணம் ஒரு வழிபோக்கனா இருக்கிறாய். ஆனா நீ சிலுவை சுமக்க தயங்குகிறாய். மனிதரமும் தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப அன்னைக்கு சீமோன் சுமந்தான். இன்னைக்கு தேசங்கள் ரட்சிக்கப்பட்டு, குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய ஆர்வம் ஆதிய போச திருச்சபைக்கு அவன் காணிக்க கொடுக்கிறான். அவங்களை குறித்தான தீர்க்க தரிசனத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பு. சரி, அது போக இன்னொருத்தன் லூக்கா 21:39 வரைக்கும் குறித்து கொள்ளலாம். தெரிந்த ஒரு பகுதியை. இயேசு கிறிஸ்துவோட ரெண்டு கள்ளர்கள் அறையப்பட்டாங்க. ரெண்டு பேர் அறையப்பட்டாங்க. ஒருத்தர் வலது புறம், ஒருத்தர் இடது புறம். ஒரு நடுவில் இயேசு கிறிஸ்து. ஏன்னா எப்பொழுதும் கர்த்தர் நடுவில் தான் இருப்பார். அவர் ஒரு கரையில் நிற்கவே மாட்டார், நம்முடைய நடுவில் தான் இருப்பார். அது உண்மை. அங்க இன்னொரு பக்கம் ஒரு கள்ள, இன்னொரு பக்கம் ஒரு கள்ள. நடந்த காரியத்தெல்லாம் பாக்குறாங்க. முதல்ல இவர் ரெண்டு பேருமே கேள்வி பேசினாங்க. இந்த வார்த்தையை கூட அவங்க சொன்னாங்க, நீ சிலுவையிலிருந்து இறங்கி வரோம், உண்மையை விடுவித்துக் கொள்ளும், நாங்க நம்புறோம் சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார். இதாவே இவர்களுக்கு மன்னி. அந்த பார்த்த உடனே அவன் யோசித்து பார்க்கணும், என்னடா இது
இவரை பற்றி இப்படி சொல்றாங்க, ஆனா இவரு மன்னிக்கிறாரு, எல்லாம் ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாங்க. அடுத்த தன் குடும்பத்தை அவர் விசாரிக்கிறார், தாய்க்கு சீசனே சீசனுக்கு தாயும் அவர் ஒப்பு கொடுக்குறார், இதெல்லாம் பாக்குறாரு. நான் பார்த்த உடனே இந்த கள்ளனுடைய மனசு ஏசுகசங்க சுவிசேஷம் சொல்லலை, ஆனா சொன்ன வார்த்தைகள் அந்த வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னி தாங்கள் செய்கிறது. அடுத்தது கள்ளனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்துச்சு. அது வரைக்கும் கேலி பேசிக்கிட்டு இருந்தவன் பக்கத்துல உள்ள கள்ளனை பார்த்து சொல்றான், டேய் நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், வேதனை அனுபவிக்கிறோம், ஆனா இவர் தகாத ஒண்ணும் செய்யவில்லையே, இவர் வேற, இவர் தெய்வம், மன்னிக்கிறார். அப்ப மன்னிக்கிறவன் தெய்வ பிறவியா மாற முடியும். எனக்கு தெய்வ பிறவி என்று சொல்லுவார்கள். யார் அந்த தெய்வ பிறவி? யார் மன்னிக்கிறார்களோ, எப்பேற்பட்ட தவறுகளை உங்களுக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் யாரால் மன்னிக்க முடிகிறதோ அவர் தான் தெய்வ பிறவி. இவன் சொல்கிறார், இவன் சாதாரண ஆள் இல்லடா, தெய்வம் இவருக்கு வேண்டிய ஒரு ராஜ்யம் இருக்கு, இவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, இவர் தான் மெய்யான தெய்வம். உடனே சொல்கிறார், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனே நினைத்தாள் பன்னாண்டு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில், பரதேசிக்கு யார் போக முடியும்? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் போக முடியும். ஆபிரகாம் மடியில் யார் போக முடியும்? ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு சகையுக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் சகையு ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான், பிசாசு பிடியிலிருந்த 18 வருஷ தூணி விடுவிக்கப்படுகிறாள், இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தி. அப்படி என்றால் என்ன, ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆபிரகாம் குமாரன் குமாரத்தி என்று இயேசு கிறிஸ்து அழைப்பது வழக்கம். ஏனென்றால் ஆபிரகாம் தான் பரதீசுக்கு இன்சார்ஜ். அதனால தான் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய். ஓ எனக்கு அருமையான தேவச்சானமே. அப்போ இயேசு கிறிஸ்துடைய நல்ல நடக்கையினாலே ஒரு பொல்லாத கள்ள லைஃப்ல அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து அவனுக்கு தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து 3 வருஷம் தான் ஊழியம் செய்யறாரு, இவன் 6 வருஷம் ஜெயில இருந்தவர். அவன் இவங்க இயேசு கிறிஸ்து அறியறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்டர்நெட்டு எஸ்எம்எஸ் எதுவும் கிடையாது, வீடியோ கால் எதுவும் கிடையாது. ஆனா அவருடைய நடக்கை, இன்னைக்கு நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது, சாட்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய நடக்கை வைத்து சொல்ல வேண்டும், நம்முடைய பெயரை வைத்தோ, நம்ம சார்ந்திருக்கிற திருச்சபையை வைத்தோ, கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தை வைத்தோ, உடுத்திருக்கிற வெள்ளை உடைகளை வைத்து நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய நடக்கையை வைத்து இன்னைக்கு மற்றவன் சொல்லணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். பவுல் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தன் சரீரத்தில் வரைந்திருந்தான், காரணம் அவருடைய நல்ல நடக்கை அவனுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நம்முடைய நடக்க எப்படி இருக்குது எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:12 1 பேதுரு 2:12 புறஜாதிகள் உங்களை அக்கிரம அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன். உடனே நடத்தை எப்படி இருக்கு? இன்னைக்கு வசனம் இருக்கும், ஜபம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆவில கூட நரம்பலாம். ஆனா நடக்க இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் யூதையா சமரியா எஸ்னேம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு தூற்றப்பட முடியாது சூழ்நிலை. என்னப்பா அவன் கிறிஸ்தவ அயோக்கியத்தான், இதுக்கு தேவையில்லையே, நானே பேசாம. நேற்று ஒரு சகோதரன் வீட்டை வந்து புலம்புனார். அவர் ஒரு இந்து மனுஷனா இருந்தார், குடிகாரன், 40 நாள் விரதம் இருந்து மலைக்கு போறவர். அவர் ஒரு பக்கத்து வீட்டுல கிறிஸ்தவங்களுடைய ஒரு அன்பு நிமித்தமாக அவரோடு பழக்கம் ஏற்பட்டு அவருக்கு சொன்ன சுவிசேஷத்து நிமித்தமாக திருமுழுக்கு எடுத்து நாரசனாம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையை சபையில இருக்கிறார். தீய பழக்கம்லாம் மாறி, இன்னைக்கு அவருக்கு குடும்பத்தர் யாரும் வரல, இவர் மட்டும் வந்துட்டார். ஆனா என்னாச்சு, ஒரு கிறிஸ்தவ அவரை ஏமாத்திட்டான். அவர் நேற்று சொல்றாரு, நான் கிறிஸ்தவ நான் மாத்தினது ஒரு கிறிஸ்தவன் தான், நல்லாதான் இருந்தது, ஆனா இன்னைக்கு நான் பழையபடி குடிகாரனா மாறிடலாம்னு நினைக்கிறேன். ஏன் தான் அந்த கிறிஸ்தவத்துல வந்தனும், எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்கிறாங்க. எனக்கு வெக்கமா போச்சு, தலை குனிவாகி விட்டது. இந்த வார்த்தையை கேட்க பதில் சொல்லவே முடியல, என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா ஒரு கிறிஸ்தவனால் அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார், அந்த பிரச்சனைக்காக தான் ஜெபிக்க வந்தார். இவ்வளவு ஒரு வேதனை. இன்னைக்கு நம்முடைய நடக்கை, நம்ம நடக்கையை பார்த்து இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்பட வேண்டும். வேதத்துல நூற்கடவர் குடும்ப காரியத்தை குறித்து கூட அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:1-2 இதுல மனைவியை குறித்து எழுதப்பட்டிருக்கோம். ஆனா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகள், அதை மறந்துடாதீங்க. இப்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம்,
அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையினால் அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே இதுல உள்ளத வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துறாதீங்க. உங்களுடைய நல் நடக்கையினாலே எந்த பிரசங்கம் தேவையில்லை, எந்த இதுவும் தேவையில்லை. உங்கள் நல் நடத்தையினாலே கற்புள்ள கற்புள்ளன்னா இயேசு கிறிஸ்துவை மறுதலையாதபடி இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கிற தன்மை தான் கற்புள்ள. நீங்க இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு அந்த பிரசங்கத்துக்கு எடுத்துடக்கூடாது. அப்ப உங்கள் கற்புள்ள நடக்கை போதனையின்றி ஒத்த கிறிஸ்தவனா மாறும். உங்களுக்கு நல்ல சாட்சி, நீங்க வாழ்கிற பகுதியில சாட்சிய கதை, அதாவது கடினமான கஷ்டமான காலங்களில் சாட்சியை காத்துறது ரொம்ப கஷ்டம். சுகமாய் வாழ்ந்து எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்போது ஒரு நல்ல சாட்சியோடு வாழ்ந்து விட முடியும். அந்த வாழ்க்கையில கஷ்டங்களும் பாடுகளும் வரும்போது நம்மளுடைய சாட்சியை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிரமம். அந்த சாட்சியை காத்துக்கொள்ள இந்த நல் நடக்கை திராணி கேட்ட நற்கரிகளை செய்யுங்கள். நல்ல சிந்தனை உள்ளவர்களா இருங்க. சிந்தனை சரியிருந்தா நம்முடைய செய்கையும் சரியா இருக்கும். சிந்தனை சரியில்லாதனால்தான் நம்முடைய செய்கை சரியில்லை. நல்ல சிந்தனை கொள்ளுங்க, ஆவிக்குரிய சிந்தனையோடு இருங்க, முடிந்த நல்ல காரியங்களை செய்யுங்க. இந்த நல் நடக்கையை கண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய நல் நடக்க அவர் பார்த்தது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த சம்பவத்திலேயே வைத்தே அவர் அறிந்து கொண்டார். ஆண்டவர் இந்த ஒரு தெய்வ பிரிவி என்றதை அறிந்து கொண்டார். இன்னைக்கு நீ நல் நடக்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார். ஏன்னா அது உலகம் சொல்லுது, என்னப்பா ஒரு கிறிஸ்தவனுக்கு இப்படி செய்யலாமா, கிறிஸ்தவன் தவறு செய்யலாமா, கிறிஸ்து நல்லவர் தான்ப்பா, நீங்க தான்ப்பா மோசம், கிறிஸ்தவங்க தான் மோசம். இன்னைக்கு எல்லாரும் அதான் சொல்றேன், கிறிஸ்து ரொம்ப நல்லவர், ஆனா நீங்க பண்ற லந்து நீங்க பண்ற வேலையை பார்த்தா கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளவே பயமா இருக்கு. நீங்க இவ்வளவு வேஷம் போடுறீங்கன்னு சொல்லி நம்ம ஆகடியும் பண்ணுகிறார். அது நம்முடைய நல்ல நடக்கை. இந்த லெந்து காலத்துல ஆண்டவரே எனக்கு நல்ல நடக்கே தான். அதுபோல இந்த லெந்து காலத்துல சுவிசேஷத்தை நிர்பந்தம் பண்ண பலவந்தம் பண்ணுகிற கிருபைத்தான். ஒரு பொருத்தனை பண்ணுங்க, மட்டன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் சாப்பிட, பூ வைக்க மாட்டேன், இந்த வீணான வயரைக்கெல்லாம் வேண்டாம். இந்த 40 நாளைக்குள்ள ஒரு ஆத்மாவின் ரட்சிப்புக்கு ஆண்டவரே என்னை பயன்படும். ஒரு சிறையின ஊராக்க சிலுவையை சுமந்தான், கஷ்டம்தான், நான் சுமந்ததுனால ஒரு தேசத்துக்கு ரெண்டு தேசத்துக்கு ரட்சி ஒரு சபை உருவாக்கப்பட்டு அந்த வைராக்கியத்தோட ஆண்டவர்கிட்ட கேளு, இந்த பொருத்தனையோட கேளு. அது மாதிரி நல்ல நடக்கை நடக்கையினால் உங்களுடைய நாம மையப்படவே அதையும் கேளு. சார், இன்னொருத்த அந்த சிலுவை பக்கத்திலேயே நிக்கிறான். முந்தின நாள் ராத்திரி அவர் சிலுவையில ஆக்கினைக்கு உட்பட்ட நேரத்துல இருந்து இப்ப காலையில சிலுவையில அரைஞ்சி அவர் அரித்து அடக்கம் பண்ணுகிற சூழ்நிலை வரைக்கும் இருக்கிறான். இப்ப அவன் மாலை பொழுது ஆயிட்டு அந்தகாரம் சூண்டது, இந்த மேகம் இருண்டுக்கு பூமி அதிர்ச்சி வருகிறது, தேவாலயத்தில் திரைச்செல்லாம் கிழிந்து விட்டது, ஜனங்கள் அல்லோலப்படுகிறார்கள், மறித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுமி நடமாட ஆரம்பித்து விட்டார்கள். இது ஊரெல்லாம் உடனே காட்டுத்தி போல பறக்கும். இப்போ அந்த கொல்கத்தா மேல இருட்டாயிற்று, அந்தகாரம் உண்டாயிற்று. இதை எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 27:50-54, லூக்காளுநர் சுவிசேஷம் 23:44-47, இந்த ரெண்டுலையும் ஒரே சம்பவம் தான். அதுல ஏதாவது ஒண்ணு வாசிக்கலாம், மத்த 27 அல்ல மத்த 23:44-47 வாசிக்கலாம், இல்ல லூக்கா 23:44-47. ஆமா 44-47. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது, 9 மணி வரைக்கும் 3 மணி நேரம். அதாவது நம்முடைய கணக்கின்படி மத்தியானம் 3 மணிக்கு அந்தகாரம் வந்துருச்சு. பூமி எங்க அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தில் திரைச்சலை கிழிந்தது. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா.
அவன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு அந்த வார்த்தை எழுதப்படல, ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார். இவன் தான் தேசத்தின் சட்டத்தின்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுக்கணும். அவன் வேணும்னு பழி வாங்கல, அவன் அவன் வேலையை செய்தான். இயேசு கிறிஸ்து அடிக்கிறான், பார்க்கறான், எல்லா காரியத்தையும் முழு சம்பவத்தையும் பார்க்கறான். பாஸ்டர் இந்த மாதிரி அற்புதம் அடையாளங்கள்லாம் நடக்குது, அதையும் எல்லாம் கேள்விப்பட்டு மண்டிட்டு சொல்றான், மெய்யாகவே இவன் தேவனுடைய குமாரன் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஒரு கள்ளன், இவருடைய ராஜ்யம் அங்க இருக்குங்கிறான். இப்ப இவன் சொல்றான், இவன் தேவனுடைய குமாரனே இல்லாம வேற யாரும் இல்லை என்று தேவனை மகிமைப்படுத்தினான். எனக்கு அருமையான தேவச்சான பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு ரோம பேரரசத்துல வேலை செய்கிறவன் அங்கே ரட்சிக்கப்படுகிறான். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவன் தான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். இங்கே இவன் எப்ப ரட்சிக்கப்படுறான்? பள்ளனை போல அவருடைய நல்ல நடக்கை பார்த்து, அல்ல அவன் ஜெபம் பண்றதை பார்த்து, தாய்க்கு செய்த உபகாரங்கள் இதெல்லாம் பார்த்துலாம் பண்ணல, அற்புதம் அடையாளத்தை பார்த்து. அப்ப இன்றைக்கு அனைவரும் அற்புதங்கள் அடையாளங்களை வைத்து கூட ஆண்டுகிட்ட வர்றாங்க. ஒருவரை பார்த்து நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நம்ம வியாதியா இருந்தேன், அவங்க எல்லாரும் கைவிட்டாங்க, யாரோ வந்து ஜெபம் பண்ணாங்க, அற்புதம் நடந்துச்சு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தும் ஆண்டுகிட்ட வருகிறார்கள், வார்த்தையை கேட்டும் வருகிறார்கள், விசுவாசம் பிடியினால் விடுவிக்கப்பட்டும் வருகிறார்கள். அவன் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்ன உடனே அவன் ஆபிரகாமின் குமாரன் ரட்சிக்கப்பட்டான். இவளும் ஆபிரகாமின் குமார்த்தியா இருக்குன்னு சொல்லி கையை வைத்த உடனே பிசாசு நீங்கி அவளும் ரட்சிக்கப்பட்டான். அப்ப அற்புதமும் நடக்கு, வார்த்தையிலையும் இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ரட்சிப்பை கர்த்தர் வார்த்தையே அனுப்பி ரட்சிக்கிறார், தன் வல்லமையை அனுப்பியும் ரட்சிக்கிறார், அற்புதங்கள் அடையாளங்களினாலும் ஜனங்களை ரட்சிக்கிறார். இன்னைக்கு நீ எந்த வயல வேணாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கள்ளனாகவும் இருந்திருக்கலாம், நூற்றுக்கு அதிபதியாகவும் இருந்திருக்கலாம், ஆனா ரட்சிப்பு கர்த்தருடைய, ரட்சிக்கப்பட்டாய். எபேசியர், மன்னிக்கணும், எபிரேயர் 2:4 எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:4, அந்த சிலுவை எப்படி ரட்சித்தது பாருங்க. அந்த நூற்றுக்கு அதிபதி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தவராய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அவர் ரட்சிப்பை அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமை இவைகளினாலும் ரட்சிப்பு வருகிறது. சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய தேவச்சனன். அப்ப அந்த அற்புதங்களினாலும் இன்னைக்கு அங்கே நடும். அப்ப இங்க ஒரு 3 சாராரே பார்க்கணும். பலவந்தம் பண்ணப்பட்ட சீமோன், அவன் மூலமா அவன் குடும்பம் மாத்திரமல்ல தேசங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆதி திருச்சபைக்கு அவர்கள் உதவி செய்கிற அளவுக்கு அந்த சபைகள் வளர்ந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சபைகள் நிலைத்திருக்கிறது. அடுத்த ஒரு கள்ளன், வாழ்க்கை முழுவதும் தவறு செய்தவன், இயேசு கிறிஸ்து நல்லடக்கை பார்த்து திரும்பி அன்றைக்கே நியாய தீர்ப்பை பெற்று பரதேசுக்கு போய் சேருகிறான். தண்டனையை நிறைவேற்றின ஒரு நூற்றுக்கு அதிபதி அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து இவர் தான் மெய்யான குமாரன் என்று சொல்லி அவரை உயர்த்தி தன்னை தாழ்த்தி அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனன். அப்போ அன்னைக்கு எல்லாரும் கேள்வி பேசுறாங்க, சிறுவையில இருந்து இறங்கட்டும், அவன் யாரையும் ரட்சிக்கிறான். ஆனா அந்த ஒரே நாள்ல 3 பேருடைய ரட்சிப்பு, அந்த 3 பேர் நிமித்தமாக இன்னைக்கு உலகம் முழுமைக்கு ரட்சிப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறிப்பு. அன்னைக்கு சிலுவையிலிருந்து அவர் இறங்கி இருந்திருப்பார், ஆனால் அந்த 3 பேருமே ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இன்னைக்கு நாமும் ரட்சிக்க பெற்றிருக்க மாட்டோம். நாமும் நித்தமும் பாவத்தின் சம்பளமையும் மரணத்தின் பாவத்தின் சம்பளமையும் மரணத்தை தான் நாம் சுமந்திருப்போம். நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவனை பெற்றிருக்கவே பெற்றிருக்கார். அவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை சுமந்ததினாலும் சிந்தின ரத்தத்தினாலும் எபேசியர் 2:13 சொல்லப்பட்டதற்கு போல முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது அவருடைய ரத்தத்தினாலே சமீபமாய் மாறினார். அப்ப இன்னைக்கு நமக்கு இந்த சிலுவை தான் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்த்தது, பிதாவோடு கூட சேர்த்திருக்கிறது, அவரோடு கூட அவருடைய நித்திய வீட்டிலே நித்தியமாய் வாழப்போகிற சிலாக்கியத்தையும் பெற்று தந்திருக்கிறது. இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த சிலுவையினால் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. அந்த சிலுவையோடு
தொடர்புடைய மூன்று பேருடைய சரித்திரத்தை பார்த்தோம். இன்னைக்கு நீங்களும் அந்த சிலுவையின் அடையாளத்தை தரித்திருக்கிறீர்கள். அவை நீங்களும் இவர்களை போல குடும்பங்களை இரட்சிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள், பலவந்தம் பண்ணுங்கள். அதுபோல பரதீசிக்கு தாரை போல அந்த சிறையனா ஊரான சீமனை போல தன் குடும்பத்தையும் தேசத்தையும் ரட்சிக்கிறவர்களாய் மாறுங்கள். ரட்சிப்பை சாட்சியின் மூலமாய் நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். அப்போது பிரதேச நிச்சயம் இடம் கிடைக்கும். அது மாத்திரம் அல்ல, அந்த நூற்றுக்கதிபதி எப்படி மகிமைப்படுத்தினால் அற்புதங்கள் அடையாளம் உங்கள் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்து அனைவரை ரட்சிப்புக்கு பயன்படுத்துவார். அவை இந்த இரண்டு நாட்களுக்கு வந்திருக்கிற முதல் வாரத்தில் வந்திருக்கிற நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ரட்சித்தேன், என் நிமித்தமாய் என் குடும்பத்தை ரட்சித்தரும். அப்பா என் வாழ்க்கை சாட்சியுள்ளதாய் இருக்க கிருபை பார்த்து, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது சிலுவையின் பாடுகளாய் இருந்தாலும், ஏன்னா கள்ளன் பாடுகளில் தான் சாட்சியா இருக்கிறான். இந்த அவருடைய சாட்சியை பார்த்து அவன் அங்கே மாறுகிறான். அதே போல ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் நல்லடக்க உள்ளவனாய் இருக்க கிருபை வா, நடக்கை பார்த்து அநேகர் உம்மண்டையில் வர வேண்டும். அதே போல அற்புதங்கள் அடையாளங்கள் என்னிலிருந்து புறப்பட வேண்டும். பாவமக்கு ஸ்தோத்திரம். அதை கண்டு அநேக நூற்றுக்கு அதிபதிகளும் தேசத்தின் அதிகாரிகளும் அப்பா உண்மை தொழுது கொள்ள வேண்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி பா. அனைக்கு அந்த சிலுவையினால் ரட்சிப்பு உண்டாயிற்று. அந்த சிலுவையை சுமக்க நாங்கள் ஒப்புக் கொடுத்தோம். அந்த சிலுவையை நாங்கள் சுமக்க ஒப்புக் கொடுத்தோம். அன்னைக்கு நீங்க சொன்னீங்கப்பா, அவனவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன. இதோ அந்த சிலுவை எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு மேன்மையானது. எங்களுக்காக சிலுவை சுமந்த நாதரே, அப்பா இதோ நாங்கள் அந்த சிலுவை நாங்கள் இன்னைக்கு சுமக்கிறோம். சிறையனை உரான் சுமந்தது போல நாங்கள் இன்னைக்கு சுமக்க துணிகிறோம். நன்றி தகப்பன், நன்றி. சிலுவை இனி அவமானம் அல்ல, அது மகிமை மேன்மையான சின்னம். அந்த சிலுவை வெற்றி அப்பா. அந்த சிலுவை எங்களையும் ரட்சிக்கிறது, எங்கள் மூலமாய் மற்றவர்களையும் ரட்சிப்புகளாய் வழி நடத்துகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு கனத்த இருதயத்தோடு கடந்து போகிறோம். இதில் இந்த நாட்களுக்குள்ளாய் ஒரு ஆத்மாவையாவது உமக்குள்ளாய் வழி நடத்துகிற ஒரு பெரிய கிருபை எங்களுக்குத்தான். நன்றி தகப்பன். இதுதான் உண்மையான பொருத்தனை, இதுதான் உண்மையான பொருத்தன். இந்த பொருத்தனையான ஜெபத்துக்கு கட்டாயம் கர்த்தர் பதில் தருவார். ஹாலெலூயா. இனி அமர்ந்திருக்கிற காலம் அல்ல, பலவந்தம் பண்ணணும், பலவந்தம் பண்ணணும். அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்பட்டது, சுவிசேஷம் பலவந்தப்படுத்தப்பட்டது. வேதர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 4:20-21 எல்லாம் நான் பெரம்போடு வர வேண்டுமோ அன்போடு வர வேண்டுமோ. சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் பெரம்போடு வர வேண்டுமா இல்லைங்கள் அன்போடு வர வேண்டுமா? எப்படி ஆயினும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்பதில் அவன் புரியாது. நமக்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் வட இந்திய மாநிலங்களுக்கு கடந்து போய் அந்த சுவிசேஷத்தை நிர்பந்தம் பண்ணினார்கள். இன்னைக்கு அதனுடைய பலனை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமோ நிர்விசாரிகளாக இருந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த குடும்பத்தை கூட ரட்சிப்புகளாய் நடத்தக்கூடாதவர்களாக இருக்கிறோம். ஓ நன்றி. நம்முடைய வாழ்க்கையில சாட்சிகள் இல்லாததுனாலே இன்னைக்கு அநேக கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நன்றி தகப்பன். கள்ளனை போல இருந்த உனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரே, ஓ நன்றி. அந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவட்ட கேளு. எல்லாவற்றில் சாட்சியா இருக்க கிருபை பாராட்டு. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹாலெலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறன் தகப்பனே. கிருபையின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் கண்டு விசுவாசிக்காதவர்களாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கும். அன்னைக்கு நூற்றுக்கு அதிபதி எல்லா அற்புதங்கள் அடையாளங்களையும் கண்டு கேட்டு விசுவாசித்து உன்னை மகிமைப்படுத்தினான். நாங்கள் அப்படியல்லப்பா. நீ எங்களுக்கு அற்புதம் செய்தாலும் சரி, நீ செய்யாமல் போனாலும் சரி, உண்மையே நாங்கள் இடைவிடாமல் ஆராதிப்போம் என்ற தெய்வ பக்தியும் வைராக்கியத்தை எங்களுக்கு தார். பாவமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் எங்களிலிருந்து உடைய வல்லமை அற்புதம் புறப்படும். சில புறஜாதிகர்களை ரட்சிப்பதற்கு அற்புதங்கள் அடையாளங்கள் தேவையா இருக்கிறது. எண்ணிலும் பலத்த காரியங்களை நீங்கள் நடப்பிப்பீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். விசுவாசிகளால் நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறேன். அவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாய் ஆவியின் வரங்களினால் எங்களை அலங்கரித்தருளும்.
நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, பாவமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நீர் 40 நாட்கள் உபவாசத்தை முடித்த பிறகு அங்கே பிசாசன் உம்மை விட்டு விலகி போனான் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த பொல்லாத உலகத்தின் லோகாதிபதியாகிய சத்ரு எங்களை விட்டு விலகி போகத்தக்கதாய், எங்கள் வழியில் குறுக்கிடாதபடி, எங்களை கத்திக்கிற சிங்கம் போல் வந்து விழுங்கி விடாதபடி, இந்த உபவாச நாட்களும் இந்த லெந்து காலத்தின் தியானங்களும் எங்களுக்கு உதவி செய்யட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி. அந்த சிலுவையிலிருந்து ரட்சிப்பு அப்பா, அநேகர் கடன் பிரச்சனை இருக்கிறாங்க, அந்த கடன் பிரச்சனையில ஒரு ரட்சிப்பு உண்டாகும், சமாதானத்தை இழந்து ஒரு அடிமைத்தனம் போல இருக்கிறார்கள். அப்ப அந்த அடிமைத்தனத்தின் நுகங்களிலிருந்து விடுவித்து ரட்சிப்பை கட்டையிடும். இந்த யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்புகளை மாற்றும், வீழ்ந்து போன தாவீதின் கூடாரங்களை எழுப்பி கட்டும். அப்பா சரீரத்திலே இழந்து போன பலனை திரும்ப தாரும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய ஜனங்கள் மூழ்கி போகாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீ ரட்சி என்று சொல்லி மூழ்கிற கடலுக்குள் போய்கொண்டிருந்த பேதுருவை தூக்கி எடுத்து நிறுத்தினீரே, அதே போல இன்றைக்கு அநேகர் துக்கத்திலும் வியாதியிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் கடனிலும் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள், உம்மையே நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே நீ ரட்சியும், அப்பா நீர் அவர்களை தூக்கி நிறுத்தும் ரட்சியும் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை பேரும் நம்முடைய அருகையிலே காணப்பட வேண்டும், ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும், ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்.